வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேக்ஸ் ட்ரிக்ஸ், அதாவது மேக்ஸில் வந்து ஆப்டிடியூட் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து 25 கொஷனும் யூபிஎஸ்சிக்கு வந்து ஒரு 30-40 கொஷனும் கேட்டுட்ருக்கான். இந்த மாதிரி எக்ஸ் மெத்தட் வச்சு சில கொஷின்லாம் வந்து ரெகுலராகவே வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் தென் ஆர்ஆர்பி தென் ஃபாரஸ்ட் எக்ஸாம் இந்த மாதிரி ரெகுலராகவே இந்த மாதிரி எக்ஸ் கொஷின் வச்சு கேட்டுட்டே இருக்கான். சில பேர்த்துக்கு வந்து இதில் ட்ரிக்ஸ் தெரியாமல் சிம்பிள் ஒரு 2-3 மினிட்ஸ்ல இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு போய் எத்தனை சம்மா இருந்தாலும், பட் இதுல ட்ரிக்ஸ் தெரியாம நிறைய பேர் வந்து குழம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன, இதை ஈஸியா எப்படி சால்வ் பண்றது, ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா வச்சு எப்படி இந்த ஒரு 10 சம் இதுல வந்து சொல்லியிருக்கேன். இந்த 10 சம் எப்படி குயிக்கா சால்வ் பண்றதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சம் எடுத்துங்க, எக்ஸ் பிளஸ் 1/x = 4, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x² = வாட் க்வெஸ்சன் மார்க்னு கேட்டிருக்கான். ஸோ இது எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் ஃபார்முலா தாங்க, k² - 2. அதாவது கே வந்து இந்த 4 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 4-ஐ வந்து கேவா எடுத்துங்க. இந்த கான்ஸ்டன்ட் வந்து 2, இங்க ஸ்கொயர் வந்திருக்கனால இங்க வந்து 2, இந்த மாதிரி 2 எடுத்துங்க. இப்போ கே வந்து 4² - 2, அப்போ 16 - 2 = 14. ஆன்சர் இவ்வளவுதாங்க, சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்து இப்ப இங்க ஏன் நான் மைனஸ் போட்டேன் நீங்க கேட்கலாம். ஸோ மைனஸ் போடுறதுக்குண்டான காரணம் கேட்டீங்கன்னா, 2+ வந்திருக்கு, 2+ வந்துட்டாவே மைனஸ் தான். அதே மாதிரி இந்த சம்ல பாத்தீங்கன்னா 1-1+ வந்திருக்கு, 1-1 வந்துட்டாவே நீங்க இந்த இடத்த பிளஸ் யூஸ் பண்ணணும், 2+ வந்துட்டா இந்த இடத்த வந்து மைனஸ் யூஸ் பண்ணணும். அதாவது ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்தா நீங்க வந்து மைனஸ் யூஸ் பண்ணணும், 1-1 வந்துட்டா கூட நீங்க பிளஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து k² + 2. ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து கே ஸ்கொயர்னா என்ன, 6 6 36 36 + 2, ஆன்சர் 38. ஸோ இந்த மெத்தட் நீங்க எது வந்தாலும் இதுல இருந்து மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சில இருந்து இந்த ரெண்டு மாடல வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான், மேக்ஸிமம் கேட்டதான். ஸோ வெறும் சிம்பிள் ஒரு ஃபார்முலா வச்சு நீங்க ஈஸியா நீங்க வந்து கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அதே மாடல்ல நான் வந்து கியூப் இங்க வந்து ஸ்கொயர் கொடுத்துருந்தோம், இப்ப இங்க கியூப் கொடுத்துருக்கான். இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தாங்க, k³ - 3k, அவ்வளவுதான் ஃபார்முலா, சின்ன சேஞ்ச். இப்போ கே கியூப்னா 2 8 64 64 × 8 எவ்வளோன்னு போட்டுக்கங்க, 4 8 = 8 4 = 32 2 3 6 36 42 48 5 1 12. அப்போ 5 1 12 - 3 8 = உங்களுக்கு 24 தெரியும். ஸோ 24, ஸோ இதை மைனஸ் பண்ணி உங்களுக்கு மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 5 1 2 24 போட்டால் ஸோ உங்களுக்கு வந்து இங்கே 50 மாறிடும். ஸோ இங்கே 12 மாறிடும், 8 488. ஸோ இங்கே அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து 488. ஸோ இவ்வளோதான் ஆன்சருங்க. இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட் தான், இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணாவே நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு, அதனால இங்கே மைனஸ் போட்டோம். ஸோ இங்கே 2 - வந்திருக்கு, நான் 1-1 வந்துட்டாவே நான் ப்ளஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே 2-1 வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, k³ + 3k, ஸோ 1000 + 30, ஆன்சர் 1030. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் சிம்பிள் ஸ்டெப். ஸோ இந்த 4 மாடலில் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் ரெகுலராக வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அடுத்தது வந்து x + 1/x = 3, x - 1/x = வாட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கியூபோ இல்லை ஸ்கொயர், இங்கே வந்து ஸ்கொயரோ கொடுத்துருப்பான். இங்கே வந்து உங்களுக்கு எதுவுமே ஸ்கொயர் அந்த மாதிரி எந்த டேர்மும் கொடுத்துருக்க மாட்டான். அப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் அதே நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்தீங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து அங்கே வந்து 2+ வந்தனால வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து மைனஸ் போட்டுக்கிட்டீங்க. இங்கே என்னென்னா, இங்கே கொஷின் வாட்னு கேட்டிருக்கான் பார்த்தீங்களா, அந்த இடத்த என்ன சிம்பிள் வருதோ நீங்கள் வந்து அந்த சிம்பிள் தான் போடுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 3² - 4. இந்த 4 ஏன்னு சொன்னால், இந்த 4 வந்து இந்த மெத்தடுக்கு வந்து நீங்கள் கான்ஸ்டண்டாக வந்து 4 தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி, மினிமம் நீங்கள் இந்த இடத்த வந்து 4 யூஸ் பண்ணணும். ஸோ 3² = 9 9 - 4 = 5. ஸோ ஃபைனலாக நீங்கள் இதுக்கு வந்து ரூட் போடணும். இங்கே இதாக கான்ஸ்டன்ட் வந்து 4 ரூட், இந்த ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட், ஃபைனல் ஆன்சர் ரூட் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி வர்றது கான்ஸ்டன்ட் வந்து இந்த இடத்த 4 போட்டுக்கணும். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சம் எடுத்துங்களேன், ஸோ இந்த சம்மில் வந்து 99 99 இந்த மாதிரி, அதாவது இங்கே என்ன கொடுத்து இங்கே என்ன பவரில் இருக்கோ அந்த பவர் இங்கே என்ன பவர் இருக்கோ அதே பவர் இங்கே கேட்டிருந்தானா, நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினில் இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த சிம்பிள் தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கான், ஸோ நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 11² + 4 11² = 121. ஸோ 121 + 4 = 125. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் ஆன்சர் 5, அவ்வளோதாங்க, ஆன்சரே 5 தான். ஏன்னா ரூட் நீங்கள் 125 தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் வந்து ரூட் அப்ளை பண்ணால் 5, ஆன்சர்லேருந்து 5 தாங்க. இவ்வளோதான் சிம்பிள் மெத்தட். இதுலேருந்துமே ஒரு மாடல் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு கேட்டுட்ருக்கான். ஸோ அடுத்த மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு இங்கே வந்து x = 2 + √3,
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். அதாவது எக்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட்னு கேட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ. இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஸ்கொயர் வந்து இந்த டூவை தான் நீங்கள் வந்து ஏன்னு எடுத்துக்கணும். ஸோ ஏ என்ன உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஏ என்ன டூ ஸ்கொயர் மைனஸ் டூ ஃபோர் மைனஸ் டூ ஆன்சர் டூ அவ்வளோதாங்க. இதுதான் இந்த இடத்துல ஆன்சர் வந்து டூ தான். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டூ தான். ஸோ இதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதுக்கு வந்து நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து அதே அது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதான் இங்கே உங்களுக்கு ப்ளஸ் வருதா இங்கே மைனஸ் போடுங்க இங்கே ப்ளஸ் வருதா அப்போ இதுக்கு மைனஸ். சப்போஸ் இங்கே மைனஸ் வந்தால் நீங்கள் வந்து ப்ளஸ் போடணும். இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ இதுக்கு என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ போட்டிங்கன்னா ரூட் ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் டூ. ரூட் ஃபைவ்க்கு ஸ்கொயர் பண்ணால் ஃபைவ் தான். ஃபைவ் மைனஸ் டூ ஈக்குவல் டு த்ரீ ஆன்சர் இவ்வளோதான். சப்போஸ் இங்கே வந்து மைனஸ் வந்துருந்தா நீங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூன்னு போடணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இதில் ஒரு இதுலேயே நான் மூணு மாடல் காட்டியிருக்கேன் உங்களுக்கு இதுக்குள்ள. அடுத்த ஒரு புது மாடல்னா எக்ஸ் ஈக்குவல் டு லெவன் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ரூட் டூ ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் என்னன்னு கேட்டுருந்தா. இதுக்கு முன்னாடி ரூட் எக்ஸ் என்னன்னு கேட்கல, எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி மாடல் தான் கேட்டுட்டு இருந்தான். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ரூட் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாடல் கேட்டிருக்கான். இதுக்கு வந்து ஆப்ஷன்னா டூ ரூட் த்ரீ, த்ரீ ரூட் டூ, டூ மைனஸ் ரூட் டூ, த்ரீ மைனஸ் ரூட் டூன்னு தான் உங்களுக்கு ஆப்ஷன்லேயே இருக்கும். இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னு கேட்டால் இதை எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். அதாவது இருக்கிற மாதிரியே ஸ்கொயர் பண்ணுங்கள். டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் ப்ளஸ் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் த்ரீ தான். அந்த ரூட் கேன்சல் அந்த ரூட் கேன்சல் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து த்ரீ த்ரீ நைன் ப்ளஸ் டூ, இதுக்கு வந்து ஃபோர் மைனஸ் டூ, இதுக்கு வந்து நைன் மைனஸ் டூ. அதாவது இது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் எடுங்க. ஸ்கொயர் இது ஸ்கொயர் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுங்கள். செவன் லெவன் டூ ஃபைவ் செவன். ஸோ இப்போ இங்கே லெவன் வந்திருக்கா, இங்கே லெவன் இருக்கா, அப்போ இதுதான் ஆன்சர். இதுதான் ஆப்ஷனில் ரைட்டான ஆன்சர். ஸோ இந்த இங்கே லெவன் எது வருதோ இங்கே இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் கண்டிப்பாக ஆப்ஷனில் வர மாதிரி இருக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா. ஸோ அப்போ இங்கே என்ன ஆப்ஷன் வருதோ அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு செவன் ப்ளஸ் ஃபோர் ரூட் டூ ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். இது அதே மாதிரி ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன் இப்படி தான் கொடுத்துருப்பான். இதுக்கு நீங்கள் ரூட் எடுங்க. இந்த ஆப்ஷனுக்கு வந்து ரூட் எடுத்திங்கன்னா டூக்கு ரூட் எடுத்தால் ஃபோர் ப்ளஸ் த்ரீக்கு ரூட் எடுத்தால் த்ரீ, ரூட் த்ரீக்கு எடுத்தால் த்ரீ தான். ஸோ இதுக்கு ஃபோர் டூக்கு ரூட் எடுத்து ஃபோர் மைனஸ் ரூட் டூக்கு எடுத்தால் டூ, இதுக்கு எடுத்தால் ஒன் தான், இதுக்கு எடுத்தால் ஜீரோ. ஸோ ஆட் பண்ணுங்கள் செவன் டூ ஒன் ஜீரோ. இங்கே என்ன நம்பர் இருக்குது குஷினில் செவன் தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே செவன் வந்துருக்கு. ஸோ ஆப்ஷன் இது தாங்க. இவ்வளோ இந்த எக்ஸ் மாடலில் கேட்டால் உங்களுக்கு ரெகுலராக அந்த எக்ஸ் மாடல்லேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த எக்ஸ் மாடல். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து சால்வ் பண்ணிட்டு போகலாம். சின்ன சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நான் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதை விட ஷார்ட்கட் இருக்கிற மாதிரி சம்ஸ் எல்லாம் போடுறேன். ஸோ நம்ம சேனலை இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ஷார்ட்கட் எப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.